Hi friends, welcome back to our channel. So, in this video, we will see Saturday. We will see Papa plus 2 being Saturday. We will see full day school. So, we will see different marks ready. We will see the shots and the recipes. We will share the recipe vlog separate. We will search for customer message. So, we will see the recipe vlog and regular vlogs. So recipe blocks ku vandu pathina playlist vandu thaniya create panni adu add pandren ungalku search pannadhu easy a irukum regular blocks vandu weekly 1 or 2 blocks vandu poda try pandren endha alavukku possible nu theriyala na vandu try pandren so iniki tiffin box enna nu pathina white rice soraka kootu kolambu appuram vandu kovakka poriyal pachapayar vandu salad ready panna poren pachapayar vandu pathina night e vandu rendu moonu time vandu wash pannittu oora vechiten arisi vandu theviyanada night e vandu alandu eduthu vechiten ipa thanni uthi oru kaal mani nera pakkam vandu oora vechiralam First, சொரக்க கூட்டு குழம்புக்கு பருப்பு வந்து வேக வச்சிரலாம் 1/2 கப் வந்து கள்ள பருப்பு 1/2 கப் வந்து பாசி பருப்பு இது வந்து ஒரு 2 3 டைம் வந்து வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து தண்ணி விட்டு அதல வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு பல் பூண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விட்டு இது வந்து ஒரு 4 ல இருந்து 5 விசில் விட்டலாம் பாசி பருப்பு வந்து நல்லா குழைஞ்சு வந்துரும் கள்ள பருப்பு வந்து கொஞ்சம் முழுசு முழுசா இருக்கும் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ வந்து காய்கறி எல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன் So, if you comment on this, you ready to manage the time. So, we will share the videos. Pre-preparation is very helpful. You can cut the kadai also. If you cut the kadai, you can cut the kadai. You can cut the kadai. You can cut the kadai. இப்ப சொரக்க குழம்பு வந்து தாளிச்சு விட்டுறலாம் கடாயில வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இந்த ரெண்டு போட்டு நல்லா வந்து வதங்கனதுக்கு அப்புறமா அதுக்கு அப்புறம் வந்து சொரக்க வந்து சேர்த்துக்கறேன் மசாலா ஐட்டम्स பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் வந்து மல்லி தூள் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுட்டு காய் வேகற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு இத வந்து மூடி வச்சு வேக வச்சிரலாம் சொரக்கா தாளிச்சு விட்டுனோம்ல அது வந்து ஒரு முக்கால் பதம் வெந்திருச்சு இன்ன கொஞ்ச நேரம் வந்து வேகணும் பருப்பு விசில் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டா வந்து நான் மசிச்சு விட்டுக்கறேன் குழம்புக்கு கடைசியா வந்து நம்ம தேங்காய் அரைச்சு ஊத்த போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு நாலு பல் பூண்டு சீரகம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சு குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சு சேர்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா வேக வச்ச பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டீங்கன்னா சொரக்கா கூட்டு குழம்பு வந்து ரெடி சோ இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6:15 ஆகுது நான் வந்து பச்சைப்பயிர் வந்து வேக வைக்க போறேன் பருப்பு வேகச்ச குக்கரே வாஷ் பண்ணிட்டு பச்சைப்பயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சிரலாம் நைட்டே வந்து ஊற வச்சனால ஒரு 2 3 விசில் மட்டும் விட்டுடதா போதும் இப்ப மூணு அடுப்புமே வந்து பிஸியா இருக்கு அதனால வந்து அந்த கேப்ல வந்து நான் மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணிட்டேன் பைனாப்பிள் மில்க் ஷேக் எப்படி ரெடி பண்ணுங்கங்க ஷார்ட் வீடியோலயே போட்டுருந்தேன் அதனால டீடைலா வந்து இந்த ஷேர் பண்ணல சாதமும் வந்து விசில் வந்துருச்சு இறக்கி வச்சிட்டேன் அதுக்குள்ள குழம்பு வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் பச்சை பயிறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விசில் வந்துருச்சு அதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டேன் கடைசியா வந்து நம்ம பொரியல் ரெடி பண்ணிரலாம் நான் வந்து இரும்பு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கள்ள பருப்பு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காயை சேர்த்துக்கோங்க கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் மல்லி தூள் வந்து 1 டீஸ்பூன் சீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடுங்க லைட்டா வந்து தண்ணி விட்டு அடுப்பு ஸ்டிம்ல வச்சு மூடி வச்சிரலாம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இது வந்து ரெடி ஆயிடும் ஸோ எனக்கு லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாப்பா வந்து ரெடி ஆகிட்டா அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சப்பாத்தி மாவு நேற்று நைட்டு வந்து நான் சப்பாத்தி சுட்டு முட்டை குழம்பு வச்சுருந்தேன் மாவு கொஞ்சம் மீதி இருந்ததுன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன் அதையே வந்து பாப்பாவுக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்
இப்போ மில்க் ஷேக் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பச்சைப்பயிர் சாலட் வந்து ரெடி பண்ணுவோம். பச்சைப்பயிர் வந்து நைட்டே ஊற வச்சனால ஒரு 2-3 விசிலே நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. சாலட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச பச்சைப்பயிர், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. நம்ம வந்து பருப்புலேயே உப்பு போட்டனால லைட்டாக மட்டும் உப்பு போட்டால் போதும். கொஞ்சமாக வந்து மிளகத்தூள், அரை எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சாலட் வந்து ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்க்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி நான் போட்டு வச்சிட்டேன். இந்த காம்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பாப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா டைம் வந்து 7 மணி ஆகுது, இன்னும் 15 மினிட்ஸில் வந்து கிளம்பிடுவா. வீக் ஃபுல்லாகவே வந்து வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ், அப்புறம் வந்து டிஃபன் ஐட்டம் கொடுக்கறனால ஸோ இன்னைக்கு வந்து நம்ம காம்போ லஞ்சே வந்து கொடுத்து விடலாம். அப்படின்னா எங்களுக்கு ரெடி பண்ண லஞ்சே வந்து பாப்பாவுக்கு வந்து நான் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ ஒரே மாதிரி கொடுத்து விட்டாலும் ரொம்ப ஒரு போரிங்காக இருக்கும், அதனால தான் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணதே வந்து கொடுத்து விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு சமையல் வேலை எதுவுமே கிடையாது, கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் வேக வச்சு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து கொஞ்சம் உப்பு பெப்பர் போட்டு குடித்தோம்னா ஒரு சூப் மாதிரி சூப்பராக இருக்கும். நான் வந்து அன்றைக்கி காலையில் வந்து காஃபிக்கு பதிலாக வந்து பச்சைப்பயிர் தண்ணி தான் வந்து குடித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாப்பா கிளம்பிட்டா, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் எனக்கு கிச்சனில் சமையல் வேலை எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முக்கியமானது நல்லா வெசல்ஸ் வந்து கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. எங்கிட்டே குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் குக்கர், 3, 5, 7 இந்த மாதிரி நிறைய வந்து வேரியன்ட் இருக்கும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன குக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் வந்து சமையல் வேலை வந்து நம்மளுக்கு ஈஸியாக முடியும். ஸோ இந்த மாதிரி சமையல் முடித்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா சலுப்பு பார்க்காம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அடுப்பு கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாப்பாவுக்கும் வந்து எங்கள் லஞ்சே கொடுத்து விட்டனால எனக்கு 7:00 வந்து எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சுது. மறுபடியும் நைட்டு டின்னர் சமைக்க தான் வந்து கிச்சனுக்கு வருவேன். தம்பிக்கு தேவையானதும் நடுவு நடுவில் வந்து நான் ரெடி பண்ணிக்குவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்தனால நெக்ஸ்ட் வீக்கில் செய்கிற வேலையெல்லாம் இன்றைக்கே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆயில் ட்ரே க்ளீன் பண்ணேன், ஜாலியெலாம் வந்து தொடச்சி எடுத்து வச்சேன். ஸோ நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கிச்சனும் வந்து க்ளீனாக மெயின்டைன் ஆகும், நம்மளுக்கும் வந்து வேலை வந்து சிரமம் இல்லாமல் வந்து முடியும். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 8:00 முன்னாடியே எல்லா வேலையும் வந்து நான் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபி பாக்ஸ் வந்து நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.